வணக்கம். உமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் குவைத் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலாவதாக விமான பயணங்கள் மற்றும் டிக்கெட் விலை விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். குவைத்திலிருந்து மதுரைக்கு மற்றும் குவைத்திலிருந்து திருச்சிக்கு 43 தினார் மற்றும் 52 தினார்களில் கிடைக்கின்றன. இந்த சலுகை குறுகிய காலத்தில் மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். லக்கேஜ் விலை விவரங்களை பார்த்தால் 40+7 கிலோ. இதே நேரத்தில் 55 டிவி கொண்டு செல்லலாம் என்ற விசேட அறிவித்தலம் வழங்கப்படுகின்றது குவைத்திலிருந்து மதுரைக்கு மற்றும் குவைத்திலிருந்து திருச்சிக்கு. இந்த சலுகை குறுகிய காலத்தில் மட்டும், அதுவும் இந்த சேவைகள் டிவிஎஸ் ராவல்ஸ் கார்கோவில் இருக்கிறது, ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். குவைத்தில் தமிழர் மரணம், தூதரக பணிகள் முடித்து தாயகம் அனுப்பி வைத்த வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கம். குவைத்தில் தஞ்சை கமாலியா ஐயம்பேட்டை சக்கரப்பள்ளியினைச் சேர்ந்த லப்பா ஹாலித் அவர்களின் தந்தை லப்பா தஜுதீன் கடந்த முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருந்தார். குவைத் மற்றும் இந்திய தூதரக பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு இன்று தூதரக அதிகாரிகள் முன்னிலையில் சீரிடப்பட்டது. சபா மார்ச்சுவரில் வைத்து ஜனாசா தொழுகை நடத்தி வைத்து திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. இன்று இரவு அவரது உடல் தாயகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதுடன் இந்த விஷயமாக மண்டல தலைவர் நவ்சாத் மற்றும் மண்டல செயலாளர் சரவணன், அஸ்வர், நவ்வீல், நெல்லை மெரக்காயர், நூர் முகமது ஆகியோர் முன்னின்று செய்தனர். இந்த விஷயமாக ராஃபிக் முகமது, டாக்ஸி அப்துல் ரஹ்மான் ஆகியோர் ஒத்துழைப்பு தந்தனர். ஐயம்பேட்டை சக்கரப்பள்ளி ஊர் ஜமத்தார்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்ய என்றும் தமிழர்களின் நலனில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கம் குவைத். குவைத்தில் யாரேனும் உயிரிழந்துவிட்டால் உதவிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பிலக்கம் 965-66-78-35-96. குவைத்தில் குற்ற பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட 265 மதுபட்டல்கள் வைத்திருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 15 பேரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அவர்கள் மீது தீவிர நடவடிக்கைக்காக உயர்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளன. மிக தீவிர கண்காணிப்பு தற்சமயம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. ஆக வெளியில் செல்பவராக இருந்தாலும் சரி, உரிய ஆவணங்கள் என்று இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பகுதியில் விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டால் நீங்கள் கைதாகுவீர்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் சட்டவிரோதமாக இருப்பவர்களுக்கு. குவைத்தில் அரசு நிறுவனம் தொடர்பான பேரத்தை முடிக்க தனது சொந்த சகோதரனிடமிருந்து 1000 தினார் லஞ்சம் வாங்கிய வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றன. குவைத்தின் ஹசோன் நீதிமன்றம் 2 சகோதரர்களுக்கும் சமமான தண்டனை விதித்தது. விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவரின் சகோதரர்களில் ஒருவர் அரசாங்க நிறுவனம் தொடர்பான பரிவர்த்தனை முடிக்க இடைத்தரகர் ஒருவருக்கு கொடுப்பதற்காக தனது சகோதரிடமிருந்து 1000 தினார்களை எடுத்ததாக நீதிபதி முன் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். இந்த பணத்தை தனது சொந்த பக்கெட்டில் வைத்திருப்பதை ஒப்புக்கொண்ட அவர் அரசு நிறுவனத்தில் பரிவர்த்தனை முடிக்க லஞ்சம் பெற்ற மற்றொரு வழக்கின் விசாரணையின் போது இந்த வழக்கு வந்திருக்கிறது. 800-க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவரை பணி நீக்கம் செய்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் வேலையை விட்டு வெளியேற 1 மாத கால அவகாசம் கொடுக்கப்படுகின்றது. குவைத்தில் கோடை காலத்தின் அதிகாரபூர்வன முடிவுமான சர்வா யாதத்தில் முதல் நாளையும் இலையுதிர் காலத்தின் தொடக்கத்தையும் இன்று குறைக்கின்றது. வரும் நாட்கள் பகல் 40 டிகிரி செல்சியஸ், இரவில் 30 டிகிரி செல்சியஸ், விடியற்காலை 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை சராசரியாக இருக்கும். நேற்றும் இந்த அறிவித்தலை தந்தோம், இன்றும் திரும்புகிறோம். அவசரம் தனாசில் இருக்கும் தமிழருக்கு ஓட்டுநர் பணி தேவை. குவைத்தில் தனியார் நிறுவனத்தில் 8 ஆண்டுகள் பணியாற்றி வந்த சூழலில் அந்த நிறுவனம் அவருக்கு தனாசில் கொடுத்துள்ளது. லைட் லைசன்ஸ் டிரைவர் தஞ்சை செல்வராஜ் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இருந்தால் 965-65-64-73-14 என்ற எண்ணில் அழைக்கலாம். இன்றைய நாளுக்குரிய தங்க நிலவரங்களை பார்ப்போம். தங்கத்தில்
மாற்றங்கள் நிறைய இருக்கின்றது. ஆகவே தங்கம் ஓர் வாங்கி கொள்ளுங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 17.65, 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.65. இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 268 ரூபா, இலங்கை ரூபாவில் 1045 ரூபா. இன்றைய சராசரி வெப்பநிலை 40, 20 நேரங்களில் 27 என்று சொல்லப்படுகின்றது. குவைத்தில் செகால் செயலியில் ஆங்கிலம் இல்லையென்றால் அதற்குரிய தற்காலிக தீர்வுகள் என்ன? குவைத்தில் வெளிநாட்டவர் குடிமக்கள் தங்கள் அடையாளம் உட்பட்ட அனைத்து விதமான சேவைக்கும் ஆதாரமாக சகால் செயலியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். ஒரு குறைபாடு தற்போதைய நிலையில் அது அரபு மொழி மட்டுமே இருக்கின்றது. ஆங்கிலம் உட்பட பிறமொழி தீர்வு வசதிகள் இல்லை. வருங்காலங்களில் பிறமொழிகள் கிடைக்கும் வகையில் மாற்றங்கள் வரும். தற்போதைய நிலையில் ஆங்கிலம் இல்லாத காரணத்தினால் பெரும்பாலும் நபர்கள் அரபு மொழி தெரிந்த பிறருடைய உதவியை பயன்படுத்தி அதை லொக்கின்ஸ் செய்து பிற வசதிகள் இணைப்பது போன்றவற்றை செய்கின்றார்கள். இதற்கான தற்காலிக தீர்வொன்றை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். பலருக்கு தெரியலாம், தெரியாத நபர்கள் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். ட்ரிக்ஸ் ஆனது ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒர்க் ஆகும், ஆனால் ஐபோனில் ஒர்க் ஆகாது. அரபு மொழியை ஆங்கில மொழிக்கு மாற்ற முதலில் நீங்கள் கைபேசியில் சகால் செயலில் ஓப்பன் செய்ய வேண்டும். பிறகு அந்த பக்கத்தை க்ளோஸ் செய்யாமல் மினிமைஸ் செய்த பிறகு அப்படியே போன் செட்டிங் ஓப்பன் செய்து லாங்குவேஜ் ஆப்ஷன் தேர்வு செய்தல் அதில் யூகே, யூஎஸ், இங்கிலீஷ் உட்பட ஏதாவது ஒன்றை தேர்வாகி இருக்கும். அதில் தேர்வாகி இருந்தால் அதற்கு எதிர்மறையாக சேஞ்ச் செய்யுங்கள். யூகே இங்கிலீஷ் என்றால் யூஎஸ் இங்கிலீஷ் என்றும், யூஎஸ் என்றால் யூகே என்றும் மாறலாம். இது மட்டுமல்ல, இந்தியன் இங்கிலீஷ் இப்படி ஏதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாற்றுங்கள். அப்போதுதான் சில நொடியில் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். இந்த நிலையில் அதை அப்படியே மினிமைஸ் செய்து செகால் செயலியின் பக்கத்தை மாற்றி பாருங்கள். அரபு மொழி இங்கிலீஷாக மாறும். கண்டிப்பாக இதை செய்யும்போது செயலியின் பக்கம் செட்டிங் பக்கம் இரண்டும் குளோஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொரு முறை செயலியில் ஏதாவது அறிய வேண்டும் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். இதற்கு இது ஒரு தற்காலிக தீர்வு என்றும் தெரியாத பலருக்கும் தெரியப்படுத்துங்கள். யலிபல் சுவேக் பகுதியின் தற்போதைய நிலைமைகள் குறித்து மாநகர அமைச்சர் சமர்ப்பித்த அறிக்கை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சர் சபையில் இருக்கின்றது. வடமேற்கு பகுதியை மேம்படுத்துவது தொடர்பான முக்கிய அம்சங்களை முழு குழுமையாக ஆய்வு செய்யும். விவாதிக்கப்பட்ட விருப்பங்களில் ஒற்றையர் அல்லது இளங்கலை என்று அழைக்கப்படும், அதாவது பேச்சுலர் குடியிருப்பு அலகுகள் குத்தகைக்கு விடுவது, தொழில்துறை அடுக்குகள் விவசாய பகுதிகள் தொழிலாளர் குடியிருப்புகளை உருவாக்க அனுமதிப்பது, பெரிய திட்டங்கள் தொழிலாளர் தங்குமிடங்களுக்கு அனுமதி வழங்குவது ஆகியவை அடங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. குவைத்தில் வெளிமாநில இளங்கலை பட்டதாரிகள் குடும்ப வீடுகளுக்கு அருகில் வசிக்க அனுமதிக்காதீர்கள். நன்றி.